வணக்கம் நேயர்களே, இது நம்ம அன்நோட்டிஸ்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கடியில் 22 மனிதர்களை கொல்லக்கூடிய கொடிய விஷம் கொண்ட கண்ணாடி விரியன் பாம்பை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்தியாவில் பாம்பு கடித்து இறக்குற மக்களில் 43% மக்கள் இந்த கண்ணாடி விரியன் பாம்பு கடித்ததுனாலேயே இறக்குறாங்க. அதிகப்படியான இறப்புக்கு காரணம் இந்த கண்ணாடி விரியன் பாம்பை மலைப்பாம்போட குட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறையா மக்கள் இதை கையில் பிடிச்சி விளையாடுறாங்க. ஆனால் இந்த பாம்பு கடித்தும் அவங்க இது மலைப்பாம்பு தான், கடித்தா விஷம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருக்கிறாங்க. கடிபட்ட இடத்துல அதிகப்படியான வலி மற்றும் இரத்தப்போக்கின் காரணமாக இவங்க மருத்துவமனைக்கு போகிறாங்க. மருத்துவமனைக்கு போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது கடித்தது கொடிய விஷமுடைய கண்ணாடி விரியன் பாம்புன்னு. நிறைய மக்கள் கண்ணாடி விரியன் பாம்புன்றது அதோட உடம்பில் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி அப்படி மின்னும் அப்படின்னு தவறாக நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே கண்ணாடி விரியன் பாம்பு எப்படி இருக்கும்னா, அதோட நடு முதுகு பகுதியில் கருப்பு கலரில் வளையம் வளையமாக தொடர்ந்து சங்கிலி போல் செயின் போல் இருக்கும். இரண்டு வளையத்தை மட்டும் பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு போகிற கண் கண்ணாடி போல் இருக்கும். இதனாலேயே இதை நம்ம கண்ணாடி விரியன் பாம்பு அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். கண்ணாடி விரியன் உடம்பில் காணப்படுற கருப்பு கலர் வளையம் ஒரே சைஸாகவும் சீரான இடைவெளியிலும் காணப்படும். ஆனால் மலைப்பாம்பு பார்த்திங்கன்னா அளவு மாறி மாறி ஒரு அளவே இல்லாமல் சீரற்ற வடிவமாக மலைப்பாம்பு காணப்படும். இந்த கண்ணாடி விரியன் பாம்பு கடித்து வருஷத்துக்கு சராசரியாக 25,000 மக்கள் இறக்குறாங்க. இந்த கண்ணாடி விரியன் தன்னோட ஒரே ஒரு கடியால் 275 மில்லிகிராம் விஷத்தை அதோட எதிரியோட உடம்புல செலுத்துறதுக்கு முடியும். இந்த கண்ணாடி விரியன் பாம்பு கடித்து 20 நிமிஷத்துக்குள்ளே கடிபட்ட இடத்துலேருந்து இரத்த கசிவும், பல்கோட ஈறுகளிலிருந்து இரத்த கசிவு, யூரினில் இரத்த கசிவு, பிபி குறைந்தும் காணப்படும், இதய துடிப்பு குறைந்தும் காணப்படும். இந்த பாம்பு கடித்தா 4 முக்கிய பாதிப்பு ஏற்படும். 1, ரத்தம் குறையாமல் இருக்கிறது, கடிப்பட்ட இடம் அப்புறம் உடம்பில் குறிப்பாக மூளையில் பார்த்திங்கன்னா இரத்தக்கசிவு ஏற்பட்டு மரணமே ஏற்படும். 2, கடிப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா அழுகிரும், அதனால் அந்த இடத்த வெட்டி எடுக்கிற மாதிரியும் எந்த பகுதியில் கடிபட்டுச்சோ அந்த பகுதியை நீக்கிற மாதிரி சூழ்நிலையும் உண்டாகும். 3, இரத்த வெள்ளை அணுக்களில் சீலேறிடும், அதனால் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக குறைஞ்சிரும். 4, சிறுநீரக பாதிப்பு. சிறுநீரக பாதிப்பில் பார்த்திங்கன்னா 2 வகைகள் இருக்குது, 1 தற்காலிக பாதிப்பு, 1 நிரந்தர பாதிப்பு. ஆனால் இந்த பாம்புக்களில் நமக்கு ஆகிறது தற்காலிக பாதிப்பு தான். பாம்போட விஷம் உடம்பில் இருக்கிற வரையும் டயாலிசிஸ் பண்ணியே எல்லா விஷமும் வெளியில் போயிடும். ஆனால் இந்த நிரந்தர சீர்நீரக பாதிப்புன்றது 10,000 பேத்துக்கு ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா நிரந்தர பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக பாம்பு கடித்தா செய்யக்கூடாத விஷயங்கள்னு இருக்குது. 1, பாம்பு கடிச்சுன்னு பதறி போய் ஓடிடு ஓடுறது. 2, பார்த்திங்கன்னா கட்டு போடுறது. கட்டு போடுறனால என்ன ஆகுனா அந்த பாம்போட விஷம் எங்கே பாம்பு கடித்ததோ அந்த இடத்துலையே விஷம் அங்கேயே இருந்து ரத்த ஓட்டமே அந்த இடத்துக்கு ஏற்படாமல் இருக்கிறனால அந்த இடமே மொத்தமாக அழுகி போகிற மாதிரி சூழ்நிலை உண்டாகும். அதனால் காலைல கடிச்சுட்டு அந்த காலையை வெட்டி எடுக்கிற மாதிரி சூழ்நிலையும் உண்டாகும். 3, கத்தியால் கடிப்பட்ட இடத்துல கிழிக்கக்கூடாது. ஏன்னா கிழித்த காயத்தின் வழியாகவே ரத்தம் அதிக அளவில் வெளியாகி பாதிப்பு பார்த்திங்கன்னா அதிகமாயிரும். 4, வாயை வச்சு உறிஞ்சிடுது. கடிப்பட்ட இடத்துல வாயை வச்சு விஷத்தெல்லாம் உறிஞ்சிடன்ற பேரில் வாயை வச்சு உரிவாங்க, உரியவங்களுக்கும் விஷம் ஏறிடும். 5, பச்சிலை வைத்தியம். இது பார்த்திங்கன்னா சாரப்பாம்பு, மலைப்பாம்பு, ஓலப்பாம்பு போன்ற விஷமில்லாத பாம்பு கடிக்கு மட்டும்தான் பொருந்தும். விஷமுள்ள இந்த 4 பாம்பான கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், கட்டு விரியன், நாகப்பாம்பு இந்த பாம்பு கடிக்கு மட்டும் பச்சிலை வைத்தியம் பண்ணுறோம்னு நேரத்தை வீணடிக்காமல் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போகணும். இந்தியாவில் 4 விஷமுள்ள பாம்புகள் இருக்குது, அது என்னென்னு தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.